சார் ஹை கிளாஸ் ஹோட்டல் என்ன சார் இருக்குது ஒண்ணுமே கிடையாது சார் நம்ம வீட்டு சாப்பாடு டேஸ்ட் இங்க தான் கிடைக்குது சாப்பாடு எல்லாம் நல்ல சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா சமைப்பாங்க இதர்க்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல இனிமேலும் வராது நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டா இருக்கு போட்டி சூப்பரா இருக்கும் எங்க கடல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மலிவான விலையில தரமான உணவு கொடுக்கறோம் ஆரோக்கியம் இது பட்ரோடு கரையார் கோயில் தெரியும் காலையில் பத்துலேருந்து ராத்திரி பத்து வரை மீல்ஸ் வந்து சாப்பிட 50 ரூபா பார்த்தல் வரும் லைஸு தலைகறி போட்டி சிக்கன் சிக்கன் கிரேவி சிக்கன் பக்கோடா பொரிச்ச மீன் காடை சாப்பாடு தூத்துக்குடி வழியான சமையல் கடையில் எல்லாம் டெய்லி சாப்பிட வர்றாங்க அவங்க உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாது ஏன்னா இங்கே வந்து போலீஸ் பசங்க தங்கி கழிச்சுறாங்க அவங்க டெய்லி சாப்பிடணும் ஒரு நாள் சாப்பிட்டு மறுநாள் சாப்பிடணும் போகக்கூடாது அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிற மாதிரியே நல்லா எல்லாமே வீட்டில் எதுதான் அரைப்போமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா தான் செய்கிறோம் வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறேன் என் பேர் டெவின் எங்கள் கடலில் சமைக்கிறது எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே வரவங்க எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி பார்த்துக்கோ இங்கே வந்து சின்ன பசங்கள்லேருந்து வயசான வரைக்கும் சாப்பிடலாம் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இனிமேலும் வராது பேர் மோகனப்பிரியா நான் வந்து சொந்த ஊர் வந்து திருப்பூர் நான் இப்போ போலீஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க இங்கே வந்து ஒரு 15 டேஸ் ஆச்சு நான் இங்கே ஒரு 5 டைம் வந்திருக்கேன் இங்கே மீன் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் சாப்பாடு ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்ருக்கேன் மீன் குழம்பு எல்லாம் நல்லாயிருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நைட் டைம் வந்து 9 மணி 9 வரைக்கும் மீன்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது டெய்லி இங்கே தான் சாப்பிட்றேன் மீன் வந்து எங்கள் வீட்டை வாங்கிடுவாங்க வீட்டில் க்ளீன் பண்ணுற மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி செய்வோம் வீட்டு முறை சமையல் தான் எல்லாமே நைட்டு ஆட்டுக்கல் சூப்பு சிக்கன் பக்கோடா சைடிஸ் தலைகறி போட்டி சாப்பிடும் குழி பண்ணி வரும் நைட்டு 10 மணி வரைக்கும் ஈவினிங் 5-6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10 மணி வரைக்கும் சிக்கன் எல்லாமே 50 ரூபா தான் கிரேவி ஐட்டம் எல்லாமே 50 ரூபா பக்கோடா மட்டும் 35 ரூபா 100 கிராம் தமிழன்லாம் பசங்க எதுவும் பண்ணலை நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கா எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட சென்னைக்கு இவ்வளோ நாள் வந்திருக்கோம் வயிறுநர் இப்படி நாங்கள் எங்கேயும் சாப்பிட்டே கிடையாதுக்கா நல்லா இருக்குது சாப்பாடு இன்னும் இப்போ கூட ஒருத்தங்க வந்துட்டு தத்திப்பாறையிலேருந்து வர்றவங்க சாப்பாடு வாங்க தான் இருக்குன்னு வந்து வந்துட்டு போகிறாங்களே அந்த பசங்க தான் போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க ஒருத்தனை குறை சொல்ல சாப்பாடலாம் ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கா ஊரில் பார்த்த மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது நான் வந்து டெய்லியுமே சாப்பிடுவேன் தலைக்கறி பிடிக்கும் போட்டி பிடிக்கும் எனக்கு மீன் குழம்பு பிடிக்கும் எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் பரவாயில்ல சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் 50 ரூபாய்க்கு நம்ம இது வீட்டில் சமைச்ச மாதிரி தான் சாப்பாடு நம்மளுக்கு அர்ஜினா மட்டும் போட மாட்டாங்க ஏன்னா அது இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வர எல்லாருமே நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வந்து பத்திரமா பார்த்துக்குறோம் இங்கே வர எல்லாருமே மன திருப்தியோட வயிறு நிறைஞ்சு போகிறாங்க இப்போ நிறைய நாள் மீன் வரதில்லை அதனால் நாங்கள் மீன் அன்றைக்கி கொடுக்குறதில்ல அப்படி அந்த நாள் மீன் நல்லா இருந்ததுன்னா நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் மலிவாகவும் நல்ல மீனாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் மற்றபடி இந்த உள்ள இந்த கெட்டு போன மீன் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் கொடுக்குறதில்ல அந்த மீனை பயன்படுத்துகிறதும் இல்லை டெய்லியும் வருவேன் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் அதுவும் எனக்கு இங்கே பிடிச்சது வந்து சாம்பார் சாதம் வெஜிடேரியனில் சாம்பார் நான்வெஜ்ஜில் வந்து மீன் குழம்பு இங்கே கேட்ரிங்கும் எடுக்கிறாங்க அது 60 ருபீஸ்க்கு வந்து பார்சல் வாங்கி போனால் அன்லிமிட்டடு அதுவும் 50 ருபீஸ் இங்கே சாப்பிட்டா அன்லிமிட்டட் நான் எவ்வளோ வேணால் சாப்பிடுவேன் சூப்பராக சமைப்பாங்க அருமையான சாப்பாடு இந்த ஹோட்டலில் நான் இதுக்கோசமே பூந்தமலேருந்து நாங்கள் வரோம் நாங்கள் இங்கே இங்கே தலைகறி போட்டி
எல்லாம் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும் சாப்பிட்டு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், நல்லா இருக்கும். தலைக்கறி ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இங்கே எல்லாமே நல்லா இருக்கும், ரேட்டு அதுவும் கம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாம் தினமும் வாங்கி சாப்பிடுவோம். எல்லா ஐட்டமும் பிடிச்சிருந்தாங்க சார். ஹோட்டல் பக்கத்தில் இருந்தாலும் பட்டு போய் வாங்கி சாப்பிடுவோம். கோயிலில் வேலை சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு இவங்க தான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். போட்டி சூப்பராக இருக்கும், மீன் எல்லாம் நார்மல் ரேட்டில் இருக்கும். தக்காளி சாதம் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், இந்த சிக்கன் கிரேவி வாங்கி போவேன், 10 ரூபா தான். எல்லாம் நார்மலாக இருக்கும். எங்கள் கடல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மலிவான விலையில் தரமான உணவு கொடுக்குறோம். இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு தான் நல்லாயிருக்கும். சாம்பார் இருக்கும், கூட்டு, அதுக்கப்புறம் ரசம் எனக்கு பிடிக்கும். மீன் குழம்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சாம்பார், மீன் குழம்பு, ரசம், அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்ருக்கேன். எனக்கு தலைக்கறி நான் சாப்பிட்டதில்ல, ஆனால் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். வேறு ஹை கிளாஸ் ஹோட்டல் என்ன சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது சார். எப்பாங்க ஏசி போட்டிருப்பாங்க, என்ன 4 டேபிள் வச்சுருப்பாங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. டேஸ்ட் எங்கே சார் கிடைக்குது? நம்ம வீட்டு சாப்பாடு டேஸ்ட் இங்கே தான் கிடைக்குது. 1000 ரூபா ஒரு சாப்பாடுன்னு, ஆனால் 10 வகை வைப்பா, ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. நிறைய கழுவோம், நிறைய கழுவி இங்கே வந்து அவசியம் தான். நாங்கள் தான் எடுப்போம். இல்லை எல்லாருமே வருவாங்க, வீட்டிலேருந்துலாம் குழம்புலாம் வந்து வாங்கிட்டு வாங்கி போவாங்க. கொஞ்சம் பொறுத்துவாங்க, ரசம், மீன் குழம்பு, சாம்பார் எல்லாமே வாங்கிக்குவாங்க. வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க பார்சலில்.